ஏன்னுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜெயார். இது நம்ம சேனல்ல வரக்கூடிய திருக்குறள் சீரீஸ். மிகச்சிறந்த 50 திருக்குறள்களை நாம் இதுல பார்த்துட்டு இருக்கோம். இது எபிசோட் நம்பர் 45. இப்போ கடவுள் உங்க முன்னாடி திடீர்னு தோன்றி ஒரு வரம் கொடுக்கிறாரு. இப்ப இருந்து இன்னும் 5 வருடங்கள் மட்டும்தான் உங்களால உயிர் வாழ முடியும். ஆனா நான் உங்களுக்கு ஒரு வரம் தரேன், நீ 10 வருடங்கள் கூட உயிர் வாழலாம், ஆனா ஏதாவது ஒரு நோயோட தான் வாழணும். நீ நினைச்சதை சாப்பிட முடியாம, நினைச்ச இடத்துக்கு போக முடியாம, எப்ப பார்த்தாலும் ஒன்னு மாத்தி ஒன்னு ஏதாவது ஒரு நோய் உனக்கு வந்துகிட்டே இருக்கும், அதோட தான் வாழணும். அப்படி நோயோட 10 வருடங்கள் வாழப்போறியா, இல்ல எந்த ஒரு நோயுமே இல்லாம ஆரோக்கியமா நிம்மதியா 5 வருடங்கள் வாழப்போறியா அப்படின்னு கடவுள் உங்ககிட்ட சொன்னா நீங்க எந்த வாய்ப்பை தேர்ந்தெடுப்பீங்க? பெரும்பான்மையான மக்கள் பரவாயில்ல, நோயே இல்லாம நான் 5 வருடங்கள் வாழ்ந்தா போதும்னு நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுப்பீங்க இல்லையா? அதனால எந்த ஒரு நோயுமே இல்லாம ஆரோக்கியமா வாழ்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய உடல் எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய மனசும் ஆரோக்கியமா இருக்கும். நம்ம உடல் ஆரோக்கியமா இருந்தாதான் நம்மளால நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். அதனால எந்த ஒரு நோயுமே இல்லாம எப்பவுமே உங்களுடைய உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. நீங்க பெருசா நிறைய விஷயங்கள்லாம் கூட சாதிக்க வேணாம், பெருசா 4 பேருக்கு நல்லதெல்லாம் கூட செய்ய வேணாம், ஆனா நம்ம உடம்புல நம்ம உயிர் இருக்க வரைக்கும் நம்ம உடம்பு நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். நாம வந்து யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, ஒரு நாள் கூட படுத்த படுக்கையா இருக்கக்கூடாது. அந்த காலகட்டத்திலலாம் ஒரு மனிதன் போர் செய்யும் போது இறந்தா அது வீர மரணம்னு சொல்லப்பட்டுச்சு. இன்னைக்கு காலகட்டத்துல வீர மரணம்னா என்ன தெரியுமா? நம்ம உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் ஒரு நாள் கூட படுத்த படுக்கையா இல்லாம, யாரையும் நம்பி இல்லாம கம்பீரமா இறந்து போகணும். அப்படி இறந்தா அதுதான் வீர மரணம். இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய பேருக்கு நல்லது செஞ்சு மரணமில்லா பெருவாழ்வு வாழணும்னு கூட அவசியம் இல்லை. நாம இருக்கிற வரைக்கும் நோயே இல்லாம நோயில்லா பெருவாழ்வு வாழ்ந்தால் அதுவே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரங்க. எந்த ஒரு நோயுமே இருக்கக்கூடாது. எப்பவுமே நோயே இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்றது? ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. நீங்க ஒவ்வொரு வேளை சாப்பிடும் போதும் இந்த ஒரே ஒரு திருக்குறளை மட்டும் மனசுல வச்சுட்டு நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களால நோயில்லா பெருவாழ்வு வாழ முடியும். இனி எது சாப்பிட்டாலும் இந்த ஒரு திருக்குறளை மனசுல வச்சுக்கோங்க. அது என்ன குறள்னா, இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் கலிப்பேர் இறையான் கண் நோய். அதாவது அளவோட சாப்பிட்றவங்க எப்பவுமே உடல் நலத்தோட வாழ்வாங்க, அது போல அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றவங்க நோயோட வாழ்வாங்க. அதனால எந்த ஒரு உணவையுமே நீங்க அளவோட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோயே வராதுங்க. அளவுன்னா இப்போ உங்களால 8 இட்லி சாப்பிட முடியுது அப்படின்னா அப்ப நீங்க அதுக்கு மீறி சாப்பிட்டா தான் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோன்னு அர்த்தம் இல்லைங்க. இப்போ உங்களால 8 இட்லி சாப்பிட முடியுது அப்படின்னா அப்ப நீங்க ஒரு 6 இட்லியோட நிப்பாட்டிக்கோங்க. இப்போ உங்களால ஒரு 4 தோசை சாப்பிட முடியும் அப்படின்னா அப்ப நீங்க 3 தோசையோட சாப்பிட்றத நிப்பாட்டிக்கோங்க. உங்களால 4 சப்பாத்திகள் சாப்பிட முடியும்னா 3 சப்பாத்தியோட நிப்பாட்டிக்கோங்க. உங்களால 3 குவளை சாதம் சாப்பிட முடியும் அப்படின்னா 2 குவளை சாதத்தோட நிப்பாட்டிக்கோங்க. இப்படி நம்மளால எவ்வளவு சாப்பிட முடியுமோ அதுக்கும் கம்மியா சாப்பிட்டா தான் நமக்கு நோயே வராதுங்க. இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் கலிப்பேர் இறையான் கண் நோய். அப்போ இதுக்கு இன்னும் தெளிவான அர்த்தம் என்னன்னா, அளவுக்கும் சிறிது குறைவாக உண்பவனிடத்தில் இன்பம் நீங்காமல் நிலைத்திருப்பது போல அளவுக்கு மிகுதியாக உண்பவனிடத்தில் நோய் நிலைத்து நிற்கும். அதனால எப்பவுமே எவ்வளவு சாப்பிட முடியுமோ அதுக்கும் கம்மியா சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டா தான் நோயே வராது. சாப்பாடு விஷயத்துல ஒரு ஃபேமஸான ரூல் ஒன்று இருக்குங்க. எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னா நம்ம வயிற்றுல எவ்வளவு இடம் இருக்கோ அதில் 50% உணவு, 25% நீர், 25% காற்று. அப்படி சாப்பிட்டா தான் நம்ம உடம்பால் நம்ம உணவை செரிக்க முடியும், நாம் ரொம்ப ஆரோக்கியமாக வாழவும் முடியும். யோசிச்சு பாருங்கள், வயிற்றுக்குள்ளே கல்லீரல் இருக்குது, மண்ணீரல் இருக்குது, இந்த மாதிரி பெரிய உடல் உறுப்புகள் பற்றியெல்லாம் நான் சொல்ல வரல. இந்த வயிற்றுக்குள்ளே ஒரு கிரைண்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கிரைண்டரால் எவ்வளவு அரைக்க முடியுமோ அதுக்கும் கம்மியாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த கிரைண்டர் ரொம்ப நாளைக்கு வரும், உங்களுக்கு நோயும் வராது. அந்த கிரைண்டரில் எவ்வளோ அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு போட்டாலும் சரி, அந்த கிரைண்டரால் எவ்வளோ அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு விட அதிகமாக போட்டாலும் சரி, அந்த கிரைண்டர் ரொம்ப நாள் வராது இல்லையா? இதே கான்செப்ட் தான் நம்முடைய உடல் உறுப்புகளுக்கும். உங்களால் எவ்வளவு சாப்பிட முடியுமோ அதுக்கும் கம்மியாக சாப்பிடுங்க. நாளாக நாளாக வயிற்றுக்கு பாதி அளவு சாப்பிடுங்க, அது போதும்னு சொல்கிறாங்க மருத்துவத்தில். நம்ம ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு தான் உணவு அவசியம், நோயோடு வாழ்றதுக்கு உணவு அவசியம் இல்லை. அதனால 50% உணவே போதும். 50% உணவு, 25% நீர், 25% காற்று. இப்படி உங்கள் வயிற்றை நிரப்புனீங்க அப்படின்னா எந்த ஒரு காலகட்டத்திலையும் நோயே வராது. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் எப்பயாவது ஒரு தருணத்தில் ரொம்ப ருசியாக இருக்குது, நல்ல ருசியான சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு இந்த ரூலை ஃபாலோ பண்ணாமல் விட்டோன்னா அப்போ தான் நமக்கு நோய் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. எப்பவுமே எல்லா வேலைகளுமே நம்ம பசிக்காக மட்டும்தான் சாப்பிடணும். நம்ம பசி அடங்கினதும் சாப்பாட்டிலேருந்து கையை எடுத்துடணும். நம்ம ருசிக்காக சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னா அங்கே தான் நோய் ஆரம்பமாகுதுன்னு சொல்கிறாங்க. சரி,
எப்பெல்லாம் நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோம் தெரியுமா? இதற்கு முக்கியமாக மூன்று காரணங்கள் சொல்லப்படுதுங்க. ஃபர்ஸ்ட் ரீசன், டிவி பார்த்துக்கிட்டோ இல்லை செல்ஃபோன் பார்த்துக்கிட்டோ சாப்பிடும்போது நாம் எவ்வளோ சாப்பிட்றோன்ற அளவே நமக்கு தெரியாமல் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோன்னு சொல்கிறாங்க. ஸோ இனி தயவு செஞ்சு சாப்பிடும்போது டிவியோ செல்ஃபோனோ பார்க்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் டிவி செல்ஃபோன்லாம் பார்க்காம உட்காந்து மற்றவங்களோட பேசிக்கிட்டே சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களால் அளவோட சாப்பிட முடியும். ரெண்டாவது ரீசன், நமக்கு யாராவது நல்லா ஊட்டி விட்டாங்க அப்படின்னா அப்பவும் நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோன்னு சொல்லப்படுது. இப்போது நார்மலாக உங்களால் ஒரு 6 இட்லி சாப்பிட முடியும் அப்படின்னா உங்களுக்கு யாராவது ஊட்டி விட்டால் அப்போது அளவு தெரியாமல் 8-9 இட்லி கூட சாப்பிடுவீங்களாம். இது ஏன் அப்படின்னா, நாம் நம்ம கைகளால் எடுத்து உணவை சாப்பிடும்போது நம்ம மைண்டுக்கிட்ட இருந்து ஒரு சிக்னல் கிடைக்கும், போதும் போதும் இதோட நிப்பாட்டு அப்படின்னு நம்ம மூளை வந்து ஒரு சிக்னலை அனுப்பும். அதனால நம்முடைய பசி உணர்வும் அடங்கும். ஆனால் வேற ஒருத்தர் ஊட்டி விடும்போது நம்முடைய மூளை அந்த சிக்னலை அனுப்பாதான் நிறைய உணவுகளை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்களா. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்களாவே கைகளால் எடுத்து உணவை சாப்பிடுங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, நமக்கு யார் ஊட்டியெல்லாம் விடுறாங்க, நானே ஸ்பூனில் தான் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. அதுவும் தவறு தான். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கைகளை யூஸ் பண்ணி சாப்பிட்றது தான் புத்திசாலித்தனம். அப்போ தான் நம்மளால் அளவோடு சாப்பிட முடியும். ஸ்பூன் யூஸ் பண்ணக்கூடாதா, கைகளால் சாப்பிடணுமா, அது சுத்தமாக இருக்காதே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் விவேகானந்தர் சொன்ன பதிலை சொல்லுங்கள். விவேகானந்தர் ஒரு முறை என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த ஸ்பூனை எத்தனையோ பேர் யூஸ் பண்ணியிருக்க முடியும், ஆனால் என்னுடைய கைகளை என்னை தவிர்த்து வேறு யாருமே யூஸ் பண்ணியிருக்க முடியாது. அதனால் ஸ்பூனை விட என்னுடைய கைகள் தான் சுத்தமானது அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. அதனால் நீங்களும் கைகளில் எப்பயுமே சாப்பிடுங்க. கைகளில் சாப்பிட்றது ஒன்றும் தரக்குறைவான விஷயம் இல்லைங்க. கைகளில் சாப்பிடும்போது தான் நம்மளால் அளவோட சாப்பிடவும் முடியும். இனி எது சாப்பிட்டாலுமே இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. டிவியோ செல்போனோ பார்த்துட்டு சாப்பிடாதீங்க, ஸ்பூன்ல சாப்பிடாதீங்க, உங்க கைகளால எடுத்து அளவோட சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டா உங்களால எப்பவுமே ஆரோக்கியமா வாழ முடியும். ஆரம்பத்துல மட்டுமே உங்களுக்கு பிடிச்ச உணவுகளை அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுட்டு பிறகு அதன் பிறகு அதை எப்பவுமே சாப்பிடாம வாழ்க்கை முழுக்க நோயோட வாழ போறீங்களா, இல்ல உங்களுக்கு பிடிச்ச உணவுகளை அளவோட சாப்பிட்டு எப்பவுமே ஆரோக்கியமா வாழ போறீங்களா? சாய்ஸஸ் யுவர்ஸ். இனி எந்த ஒரு உணவை சாப்பிடும் போதும் இந்த திருக்குறளை மனசுல வச்சுக்கோங்க. இளிவறிந்து உண்பான் கண் இன்பம் போல நிற்கும் களிப்பேர் இறையான் கண் நோய். செமல்ல. இனி எப்பவுமே ஆரோக்கியமா வாழ இந்த ஒரு திருக்குறள் போதும். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திருக்குறள்களை தெரிஞ்சுக்க நம்முடைய இந்த சீரீஸை தொடர்ந்து பாருங்க. இது 45th மிகச்சிறந்த திருக்குறள் தான். இந்த சீரீஸ் 44-43 ரிவர்ஸ்ல போய் நம்பர் 1 திருக்குறளோட முடியும். இந்த சீரீஸ் முடியும் போது நீங்க உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உணர்வீங்க. இந்த சீரீஸ்ல வரக்கூடிய ஒவ்வொரு திருக்குறளும் உங்களுக்குள்ள மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. Dream Pick, Achieve Pick, என்னுவதெல்லாம் உயர்வு.